ஆர் கே டெலிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. நாம் இப்பொழுது பார்க்க போவது அக்டோபர் மாத பலன்கள். கும்பராசிக்கு அக்டோபர் மாத பலன்களை பார்ப்போம். உங்களுடைய ராசிநாதன் விரயத்திலே இருந்தாலும், உங்கள் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கர பகவான் ஏழிலே இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதினாலும், 3-10 செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று 11 இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை செய்வதனால் சகல விதமான சௌபாகியமும் கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏழை ரசனை நடப்பதனால் ஒரு சில பயணங்கள் ஏற்படும், அலைச்சல் திருச்சிகள் ஏற்படும், பலவிதமான அனுபவங்கள் ஏற்படும். 1000 தான் இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் என்பதனால் ஒரு சில கஷ்டமான அனுபவங்களை கொடுத்தாலும் உங்களை கீழே தள்ளமாட்டார் என்பதே அனுபவபூர்வமான உண்மை. 3 இருப்பதனால் இளைய சகோதரர்கள் மூலமாகவும், உங்களுடைய தைரியத்தின் மூலமாகவும், நண்பர்கள் மூலமாகவும் பரிபூர்ணமான ஆதரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம். எடுக்கின்ற காரியங்களில் கடினமான எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த முயற்சிகள் நீங்கள் பரிபூர்ணமான வெற்றி அடைவீர்கள். 2-11 ஆட்சி பெற்றிருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும், தனப்பிராப்திக்கு குறை இருக்காது. மூத்த சகோதரர்கள் மூலமாக முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். கணவன் மகளோ அல்லது மனைவிகளோ பரிபூர்ணமான அன்பும் அரவணைப்பும் நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். குடும்ப ஒற்றுமை மேல்வாங்கும். நண்பர்கள் புதிய நண்பர்கள் வகையில் பல வகையான ஒத்துழைப்புகள் கிடைக்கும். ஒரு சில அதிர்ஷ்டம் மூலம் கட்டாயம் உங்களுக்கு தேடி வரும். நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்போடும். குடும்பத்திற்குள்ளவோ நண்பர்களுக்குள்ளவோ ஒரு சில பணப்பிரச்சனையோ மற்ற பிரச்சனைகள் இருந்தால் பேசி சுமூகமாக தீர்த்து கொண்டு அதன் மூலமாக மன நிம்மதி அடையலாம். ஒரு சில வெற்றிகளும் கட்டாயம் உங்களை தேடி வரும் என்பது 11 இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக தரக்கூடிய விஷயமாகும். 5வீட்டு அதிபதி புதன் பகவான் 9 இருப்பதனாலும், 5வீட்டை குரு பகவான் ஆட்சி பெற்று பார்ப்பதினால் பிள்ளைகள் வகையில் பலவிதமான நன்மைகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது அவரவர் வயதுக்கேற்ற அளவு இருக்கும். இளையவர்களாக இருந்தால் கல்வியிலும், திருமண வயதாக இருந்தால் அவருடைய திருமண முயற்சி முழு அளவிலே வெற்றியடையும். திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீண்ட நாட்களாகியும் திருமண முயற்சி வெற்றி அடையவில்லை என்பவர்களுக்கு சிறிய முயற்சி செய்தாலும் குரு போவதற்குள், அதாவது குரு மகரத்திற்கு மாறுவதற்குள் மிக அற்புதமான முறையிலே திருமண ஏற்பாட்டை கட்டாயம் செய்வார் என்றும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 7வீட்டை குரு பகவான் பார்ப்பதினால் கணவன் வகையிலும் மனைவிகளும் ஒரு சிலருக்கு வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வோ, தொழிலதிபர்களாக இருந்தால் கடந்த காலத்தில் இருந்த தொழில்களும் சங்கடங்களும் நீங்கி முழுவதிலே வெற்றியும் முழுவதிலே வளர்ச்சியும் கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 17வது பிறகு 7 எட்டிலே இருக்கின்றார். அவர் 9 வருவார். 9 சுக்கர பகவான் 7 இருக்கின்றார். ஆக 7-9 பரிவர்த்தனையாக இருக்கின்ற காரணத்தினால் மிக அற்புதமான முறையிலே 7-9 மிக பிரமாதமாக வேலை செய்யும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையை நீங்கும். கடந்த காலத்தில் கருத்து வேறுபாடுகளோ அல்லது பிரிந்திருந்த தம்பதிகளோ நண்பர்கள் வகையிலோ அனைவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பாகவும் அரவணைப்பாகவும் இருப்பார்கள். ஒரு சிலர் புதிய நண்பர்களுடன் சேர்ந்து புதிய தொழில் தொடங்கலாம். அல்லது பழைய தொழிலே இருந்தாலும் முடங்கி போயிருந்த தொழில் மிக புதிய முயற்சியின் மூலமாக மிக பெரிய அளவிலே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். 7-9 பரிவர்த்தனையாக இருப்பதால் தந்தையின் மூலமாக முழு அளவிலே அதிர்ஷ்டத்தையும் தந்தையினுடைய செல்வாக்கின் மூலமாக ஒரு சிலருக்கு சொத்துக்கள் சேர்வதற்கும் கட்டாய வாய்ப்புகள் உள்ளது. தந்தையால் பலவிதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் பரிபூர்ணமாக வேண்டினால் தெய்வ காலட்சத்தின் மூலமாக பலவிதமான நன்மைகளும் கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதே 7-9 அடையக்கூடிய பரிவர்த்தனையாகும். 3 செவ்வாய் பகவான் 3 ஆட்சி பெற்று இருப்பதினால் உங்களுக்கு துணிவே துணை என்பது போல, தனியே போகின்ற மனிதனுக்கு தைரியமே பிரதான துணை என்பது போல, உங்களுடைய எல்லா விதமான முயற்சிக்கும் உங்களுடைய துணிவே துணையாக நின்று உங்களை பரிபூர்ணமாக காப்பாற்றும். அதே வேளையில் 3 இருக்கக்கூடிய செவ்வாயும் 12 இருக்கக்கூடிய சனியும் 6வீட்டை பார்ப்பதினால் போட்டி போராமைகள், வம்பு வழக்குகள், கடன்கள், எதிரி தொல்லைகள், உங்களை பின்னால் விமர்சனம் செய்வது என்று எதுவாக இருந்தாலும் பாவகரங்கள் 6வீட்டை பார்ப்பதினால் மேலே சொன்ன கெட்ட பழங்கள் அத்தனையும் முற்றிலுமாக அந்த கெட்ட பழங்கள் எல்லாம் இருக்கின்ற இடம் தெரியாமல் சென்றுவிடும் என்பதே அதனுடைய அர்த்தமாகும். எவ்வளவுதான் சங்கடங்கள் இருந்தாலும் அந்த சங்கடங்களை மீறி உங்களுக்கு கட்டாயம் வெற்றியை 11 இருக்கக்கூடிய குரு பகவானும் செவ்வாய் பகவானும் உங்களுடைய தைரியத்தின் மூலமாக கட்டாயம் உங்களுக்கு வழங்குவார் என்பதே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரகங்கள் தெரிவிக்கின்ற உண்மையாகும். ஒரு சில அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய துணிவின் மூலமாகவும் தனப்பிராப்தியும் கட்டாயம் மேலோங்கும் என்பதே அக்டோபர் மாத பலன்கள் உங்களுக்கு மிக தெளிவாக தெரிவிக்கின்ற உண்மையாகும். இந்த மாதம் தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். அருகாமையில் உள்ள கோவில்கள் காலையோ மாலையோ நெய்தீபம் ஏற்றி வழிபடலாம். முடிந்தவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று காவிரியில் ஸ்நானம் செய்து ரங்கநாத பெருமாளையும் ரங்கநாயகி தாயாரையும் தரிசனம் செய்து வரலாம். வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் ரங்கநாத பெருமாளுடைய படத்தையும் ரங்கநாயகி தாயாருடைய படத்தையும் ஸ்ரீ ராமானுஜர் படத்தையும் வைத்து நெய்தீபம் ஏற்றி வணங்கினால் சகலவிதமான சௌபாகியங்களும் கட்டாயம் அடையலாம் என்பதே இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினுடைய முறையாகும். முடிந்தவர்கள் ஸ்ரீரங்கமும் முடிந்தவர்கள் ஒரு முறை திருப்பதி திருமலையும் சென்று வழிபட்டால் சகலவிதமான சௌபாகியங்களும் லட்சுமி கடாட்சியும் கட்டாயம் பெறும் என்பதே இந்த மாதத்தினுடைய தெய்வ வழிபாட்டு முறையாகும். நன்றி, வணக்கம்.